सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहं अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। स एष भगवान् द्रोणः प्रजारूपेण वर्तते तस्य आत्मनो अर्धं पत्नी आस्ते न अन्वगाते वीरसूः कृपी तद्धर्मज्ञ महाभाग भवद्भिर्गौरवं कुलं वृजिनं नार्हति प्राप्तुं पूज्यं वंद्यम अभीक्ष्णशः मा रोदी दस्य जननी गौतमी पतिदेवता यथाहं मृतवत्सार्ता रोदिमी अश्रुमुखी मुहुः यैः कोपितं ब्रह्मकुलं राजन्यैर अजितात्मभिः तत्कुलं प्रदहत्याशु सानुबंधं शुचार्पितम्। அஸ்வத்தாமாவ ஒரு பசு இழுத்துன்னு வர மாதிரி அர்ஜுனன் இழுத்துன்னு வர கிருஷ்ணன் வந்து இவனை கொன்னுடுன்னுட்டு ஒரு இது பண்றார், தூண்டுறார். தூண்டின உடனே அங்க திரௌபதி வந்து இல்ல இல்ல அவ அம்மா உசுரோட இருக்கா, குழந்தை போய் அம்மா உசுரோட இருக்கிறதுங்கிறது போல ஒரு பெரிய இது இல்ல, அதனால கொல்லாத அப்படின்னு சொல்லி திரௌபதி அட்வைஸ் பண்றா. ஏன்னா எந்த ஒரு பிராமண குலத்தை வந்து பிராமண குலத்துக்கு கோபத்தை விளைவிக்கிறார்களோ அரசர்கள், அந்த அரச குலமே அழிஞ்சு போயிடும். சுஜா அர்ப்பிதம் சானுபந்தம் கூட எல்லா வேலைக்காரர்களுடன் கூட அந்த அந்த குலத்தை ராஜகுலத்தை அண்டி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அழிஞ்சு போயிடுவா, அதனால வேண்டாம் நமக்கு அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ சூத உவாச்ச, சூத பௌராணிக்கர் நமக்கு வந்து என்ன நடந்ததுங்கிறது, ஏன்னா அடுத்தது வந்து பீமன் வேற பேச போற. எந்த ஒரு கான்டெக்ட்லயும் கிராதார்ஜுனியம் படிச்சோம்னா தெரியும், முதல்ல வந்து யாராவது ஒருத்தர் பேசின உடனே திரௌபதி பொங்கி எழுந்துருவோம், அடுத்தது பீமன், இவா ரெண்டு பேரு தான் வந்து முதல்ல பேச ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம்தான் தர்மபுத்திரர் அப்படி பார்த்துட்டும் பொறுமையா என்ன தர்மமோ அதை வந்து எடுத்து வெளில சொல்லுவார். இவா ரெண்டு பேரும் தான் வெரி இம்பல்சிவ் பீப்புள். சோ அதனால சூத உபாச்ச தர்மியம் நியாயம் சகருணம் நிர்வியலீகம் சமம் மகத்து ராஜா தர்மசுதோ ராஜ்யாக பிரத்யனந்தது வச்சோ த்விஜாக நகுலஹ சஹதேவச்ச யுயுதானோ தனஞ்சயஹ பகவான் தேவகீ புத்திரோ ஏச்ச அன்யே யாஸ்ச யோஷிதஹ. இத வந்து சேர்த்து சொல்லிக்கணும். என பிரத்யனந்தத்துங்கிறது ஒரே கிரியாபதம் ரெண்டு ஸ்லோகத்துக்கும் வருது. பிரத்யனந்தத்துன்னு ஒத்துண்டர், அவ சொன்னத ஒத்துண்டர். யாரு? ராஜா தர்மசுதா, தர்மபுத்திரரான ராஜா யுதிஷ்டர், ராஜ்யாக வச்சா ராஜ்ஞி திரௌபதி, திரௌபதியினுடைய வச்சா வார்த்தைகளை பிரத்யனந்தது ஸ்வீகரோத், அதுவும் ஒத்துண்டார். அவர் எப்படி ஒத்துண்டார்னா, தர்மியம் நியாயம் சகருணம் நிர்வியலீகம் சமம் மகத்து, ஆறு விசேஷணம் போடுறார் திரௌபதியினுடைய வார்த்தைகளுக்கு. ஏன்னா அவ சொன்ன முன்னாடி அந்த சொன்ன ஆறு ஸ்லோகங்களையும் ஒவ்வொன்னத்தையும் எடுத்து அவ சொன்ன பாயிண்ட் எப்படிங்கறத வந்து இங்க சொல்றார். தர்மியமா இருந்தது, தர்மத்தை சொன்னாவ. 43வது ஸ்லோகத்துல பார்த்தோம்னா அதுல 2வது லைன் தர்மியம் அப்படின்னு இருக்கு. இத்தியாதயா தர்மியம் இத்தியாதயா வச்சசா ஷட் குணாக பூர்வ ஸ்லோக ஷட்கே திரஷ்டவியாக. இந்த வாக்கியம் திரௌபதியினுடைய வாக்கியத்துக்கு ஆறு அட்ஜெக்டிவ் போடுறது, ஒவ்வொன்றும் அவ சொன்ன முன்னாடி அவ சொன்ன ஸ்லோகத்துல இருந்து நம்ம எடுத்துக்கணும். தர்மியமா என்ன சொன்னா, தத்ர தர்மியம் அப்படின்னா தர்மாத்து அனபேதம், தர்ம மார்க்கத்திலிருந்து விலகாமல் இருக்கக்கூடிய விஷயம். முச்சிதாம் முச்சிதாம் இதி, அவ விட்டுடு விட்டுடுன்னு அவ ஒரு ஸ்லோகம் சொன்னாலே அந்த ஸ்லோகத்தை இங்க சொல்றார். அது வந்து 43வது ஸ்லோகம். தர்மியம் ஆரம்பிக்கிறச்சேயே உவாச்சச்ச அசகந்தி அஸ்யாக பந்தன ஆனயனம் சதின்னு சொல்லி அவ ஆரம்பிக்கிறதேயே முச்சியதாம் முச்சியதாம் ஏஷ பிராமணஹ நிதராம் குருஹு அப்படின்னு சொல்லி தர்மத்திலிருந்து விலகாமல் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை கூறினான். அடுத்தது நியாயம், நியாயம்னா இதிலிருந்து விலகாமல், அது அதுவுமே நியாயம்னா நியாயாது அனபேதம், நியாயமான மார்க்கத்திலிருந்து விலகாமல் இருக்கக்கூடியதுக்கு நியாயம்னு சொல்றோம்.
அது எங்கன்னா 44வது ஸ்லோகத்துல ச ரகசிய இத்தியாதி. ஏன்னா ரகசியமா இருக்கக்கூடிய வார்த்தை ச ரகசியா தனுர்வேதா ச விசர்க உபசம்யமஹா அஸ்திரகிராமஸ்ச பவதா சிக்ஷிதா யத் அனுகிரஹாத். எந்த துரோணருடைய அனுகிரகத்தினால ரகசியமான தனுர்வேதம் அஸ்திர கூட்டத்தினுடைய ஒரு பிரயோகம் உபசம்ஹாரம் இது ரெண்டுமே. அப்போ இந்த குரு உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காருன்னா நியாயம் என்ன இவனை விடணுங்கிறது தான். சோ அவ சொன்ன வார்த்தை வந்து தர்மத்திலிருந்தும் விலகாமல் இருந்தது, அடுத்த ஸ்லோகத்தின்படி நியாயத்திலிருந்தும் விலகாம இருந்தது. சரியா? இப்ப வந்து இது சகருணம், சகருணம்ங்கிறச்சே தஸ்ய ஆத்மனஹ அர்த்தம் இது. இது 45வது ஸ்லோகத்துல 2வது லைன். அது தஸ்ய அந்த துரோணரினுடைய ஆத்மனஹ அர்த்தம் பத்னி ஆஸ்தே கிருபி, கிருபி இன்னமும் உயிரோட இருக்கா ந அன்பகாத்து அவரை பின்தொடர்ந்து போகலையோ இல்லையோன்னு அந்த இடத்துல ஷி இஸ் அப்பீலிங் டு த இது கருணம், கருணம் சென்ஸ வந்து இது பண்ற. அடுத்தது வந்து நிர்வியலீகம், நிர்வியலீகம்ங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து தத் தர்மஜ்ய அப்படிங்கிற ஸ்லோகம், நிர்வியலீகம் 46வது ஸ்லோகத்துல பொய் இல்லாமல் இருக்கிறது. வெளீகம்னா பொய், நிர்வியலீகம்னா பொய் இல்லாமல் இருக்கிறது. பவத்பிஹி கௌரவம் குலம் விருஜினம் ந அருகதி. ஏன்னா அந்த கௌரவம் குலம் குருவனுடைய குலம்ங்கிறது பூஜ்யம் வந்தியம். ஒவ்வொரு க்ஷணத்திலையும் மறுபடியும் மறுபடியும் நீங்க வந்து ஒரு கௌரவத்தை காமிக்க வேண்டிய ஒரு குலம் அது. ஏன்னா அது வந்திக்கப்பட வேண்டிய ஒரு குலம் துரோணருடைய குலம் அப்படின்னு எடுத்து காமிச்சா அது சத்தியமான வார்த்தை நிர்வியலீகம். அதுக்கப்புறம் சமம், சமம்னு எனக்கும் அவளுக்கும் ஒரே சமமான துக்கம்னு எடுத்து காமிச்சாளே. நான் எப்படி அழறேனோ அது போல அவ அழக்கூடாது. மாரோதி தஸ்ய ஜனனி கௌதமி பதி தேவதா யதா அகம் மிருத வத்ச ஆர்த்தா. குழந்தை போய் நான் வந்து எவ்வளவு துக்கப்பட்டு இருக்கேனோ அது மாதிரி அவளும் வந்து துக்கப்பட போறா, அந்த மாதிரி ஒரு சமமான துக்கத்தை வந்து நீ கொடுக்காத அப்படின்னு சொல்லி சமமான வார்த்தை. அது அடுத்தது கடைசியில வந்து மகத்து. சோ துக்க சாமிய உத்தேகே சமம் மகத்துங்கிறச்சே எய்ஹி கோபிதம் இது. எவர்களால் இந்த ஒரு பிரம்ம குலமானது கோபிதம், எய்ஹி ராஜன்யைஹி ஆத்மாவை ஜெயிக்காதவர்கள், தன்னுடைய மனசை ஜெயிக்காதவர்கள் யாரு வந்து இந்த பிரம்ம குலத்தை வந்து கோபம் இது பண்றாளோ விளைவிக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து நல்ல முடிவு கிடையாதுன்னுட்டு அவ வந்து ஒரு பெரிய வார்த்தையை சொல்றாளோ இல்லையோ. சோ மகத்துங்கிறச்சு நிஷ்டுர உக்தியா ஹிதோபதேசாது, கட்டுவா இருந்தா கூட ஹிதத்தை உபதேசம் பண்ணா அந்த கடைசி ஸ்லோகத்துல 48வது ஸ்லோகத்துல இந்த மகத்துங்கிறது வருது. சமம் துக்கம்ங்கிறது 47வது ஸ்லோகம், 48வதுல உங்களுக்கு வந்து இந்த மகத்துங்கிற ஒரு இத சொல்றார். சோ ஏவம் பூதம் ராஜ்யா ராஜ்யாக வச்சக, அந்த ராணி ராஜ்ஞி திரௌபதியினுடைய வார்த்தையானது இவ்வாறு இருந்தது. ஹே த்விஜாஹா, இங்க த்விஜாகான் இருக்கோ இல்லையோ அந்த சூத பௌராணிக்கர் அங்க இருக்கக்கூடிய சௌனகாதி ரிஷிகளை அட்ரஸ் பண்றார். த்விஜாஹா ராஜா தர்மசுதா ஏவம் பூதம் ராஜ்யாக வச்சனம், அந்த பெண்ணினுடைய திரௌபதியினுடைய வார்த்தையை பிரத்யனந்தத் பிரத்யனந்தத் அனுமோதித்தவான் ஒத்துக்கொண்டார். அனுமோதனம் இவ சொன்னது ரைட்டு தான். ஏன் தர்மாத்து அனபேதம் நியாயாத்து அனபேதம் ச கருணம் நிர்வியலீகம் பொய் இல்ல சத்தியம், அதுக்கப்புறம் சமம் நம்ம தவிக்கிற மாதிரி அவளுக்கு ஏன் ஒரு தவிப்பை கொடுக்கணும் அப்படின்னு சமமா பேசினவள், மகத்து இத விட இதனால வந்து நமக்கு பின்விளைவுகள் எவ்வளவு மோசமா இருக்குங்கிறதையும் எடுத்து காமிச்சா. அதனால இத்தனை குணங்கள் இருக்கக்கூடிய அவளுடைய வார்த்தையை ராஜா மாத்திரம் பிரத்யனந்தத்தில்ல, அடுத்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடியவ அத்தனை பேரையும் அந்த பிரத்யனந்தத்தோட சேர்த்துன்றணும். நகுலன் சகதேவன் யுயுதானஹாங்கிறது சாத்யகி, அதுக்கப்புறம் தனஞ்சயா அர்ஜுனன் பகவான் தேவகி புத்திரா அவரும் ஒத்துட்டார். அவர் என்னமோ கொல்லு கொல்லுன்னு சொன்னாரேன்னு நினைச்சு கூடாது, ஏன்னா அடுத்தது ஃபாலோ பண்ண போறார். இப்போ ரெண்டுமே நான் சொன்னதுதாங்க போறார். பிராமணான ஹந்தவியகான்னு நான் சொன்னேன், ஆததாயி ஹந்தவியகான்னு நான் தான் சொல்லியிருக்கேன். ரெண்டுத்துக்கும் வந்து இப்ப நீ வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ரெண்டும் ரெண்டு வெவ்வேறு ஒரு ஸ்டான்ஸா இருக்கு. ஒன்னு ஈஸ்ட்னா இன்னொன்னு வெஸ்டா இருக்கு. ஆனா ரெண்டு டைரக்ஷன்லயும் போகணும்னா எப்படி போக முடியும்? அதை அர்ஜுனன் பண்ணுவான், ஃபாலோ பண்ணுவான். சோ நகுலஹா சகதேவஹா
யுயுதானஹா சாத்யகி தனஞ்சயஹா அர்ஜுனன் பகவான் தேவகி புத்திரஹா கிருஷ்ணன் ஏச்ச அன்யே மற்ற புருஷர்கள் யாரெல்லாம் அங்க இருந்தார்களோ யாஷ்ச யோஷிதஹா எந்த பெண்கள் அங்க இருந்தார்களோ அவர்கள் எல்லோருமே இத திரௌபதியினுடைய வார்த்தையை பிரத்யநந்தத்து ஒப்புக்கொண்டார்கள். மேல தத்ர தத்ர ஆஹ அமர்ஷிதா பீமஹா தஸ்ய ஸ்ரேயான் வதஸ்மிருதா ந பர்த்துஹு ந ஆத்மனஸ்சார்த்தே யோ அஹன்னு சுப்தானு சிசூனு விருத்தா. வீணா தூங்குற குழந்தைல அவன் கொன்னான் பாரு, அதனால அவனை வந்து கொல்றதுதான் ஒசத்தின்னுட்டு பீமன் அடிச்சு சொல்றான் இங்க. தத்ர அமர்ஷிதா பீமஹா ஆஹ அமர்ஷிதான கோபத்தோட இருக்கிற பீமன், அமர்ஷிதா கோபம் கொண்ட பீமனானவன் இந்த இடத்துல வந்து சிரேஷ்டம் என்ன அப்படின்னா தஸ்ய திரௌணேகே திரௌணிகி அஸ்வத்தாமா, அந்த அஸ்வத்தாமாவனுடைய ததாவிதஸ்ய திரௌணேகே வதையேவ சிரேஷ்டா ஸ்ரேயான் வதா ஸ்மிருதா. சோ தத்ர பீமஹா அமர்ஷிதா பீமஹா கோபம் கொண்ட பீமன் ஆஹ கூறினான், என்ன சொன்னான்னா தஸ்ய அந்த அஸ்வத்தாமாவனுடைய வதா கொல்லுதல் அவனுடைய ஹனனம்ங்கிறது தான் ஸ்ரேயான் வசத்தி இது ஸ்மிருதா. ஏனென்றால் யஹ எந்த அஸ்வத்தாமாவானவன் ந பர்த்துஹு அர்த்தே ந ஆத்மனஹா அர்த்தே சுப்தான் சிசூனு விருதா அஹன், அவன் வந்து அவன் விருதா அஹன்னு வீணா வந்து அந்த தூங்குற குழந்தைகளை விருதா வீணாக அகன்னு கொன்று கொன்றவனாக அவன் என்ன பண்றான் ந பர்த்துஹு அர்த்தே. இது வந்து துரியோதனனுக்காக துரியோதனனுக்கு பிரியத்து கொடுப்பதற்காக அல்ல இந்த ஒரு காரியம், ந ஆத்மனஹாச்ச அர்த்தே அவனுடைய ஒரு அவன் பொருட்டும் அல்ல, அது அவனுக்கு பிரயோஜனமாகவும் ஆக போறது இல்லை. ஏன்னா தூங்குற குழந்தைய கொன்னத்துனால இதுல அஸ்வத்தாமாவுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்ல, அஸ்வத்தாமாவோட பர்த்தாக்கு பர்த்துஹு பிரியம் மத்வா அப்படித்தானே சொன்னான். சோ துரியோதனனுக்கு வந்து பிரியமா இருக்கும்னு நினைச்சுட்டு பண்றச்சே இது வந்து துரியோதனனுக்கும் பிரியமா முடியல தனக்கும் பிரியமா முடியல, இப்படி வீணா அவன் குழந்தையில கொன்னவங்கிற ஒரு பேரோட நிக்கிறாம இவனை கொன்னுடுறதே பெட்டர் அப்படின்னு கோபத்தோட பீமன் அங்க பேசுறான். நிஷம்ய பீமகதிதம் திரௌபத்யாஸ்ச சதுர்புஜா ஆலோக்கிய வதனம் சக்யுஹு இதமாக ஹசன்னிவ. பகவான் வந்து பீமனோடதையும் கேட்டார், பீமகதிதம் பீமனால் கூறப்பட்டது திரௌபத்யாஹாச்ச கதிதம் திரௌபத்யாஹ வச்சஹாச்ச நிஷம்ய, அந்த வச்சஹாங்கிறத நம்ம அத்தியாகாரம் பண்ணிக்கணும் இங்க. திரௌபதியினுடைய வார்த்தையும் கேட்டுவிட்டு பீமகதிதம் பீமனால் கூறப்பட்ட வார்த்தையையும் நிஷம்ய கேட்டு சதுர்புஜா நாலு கை வந்துருத்தான் அவருக்கு, அது எதுக்குங்கிறத வந்து ரொம்ப சுவாரஸ்யமா ஸ்ரீதர சுவாமி வந்து கீழே போடுறார். சதுர்புஜோக்தேகே அயம் பாவஹா பீமே தம் ஹந்தும் பிரவிருத்தே. ஒரு பக்கம் பீமன் வந்து அஸ்வத்தாமாவ கொல்றதுக்கு கிளம்பிட்டான், திரௌபத்யாம்ச சஹசா தன் நிவாரணே பிரவிருத்தாயாம், திரௌபதி இந்த பக்கம் வந்து அவன் கொல்றதுக்கு ரெடியா இருக்கிறவனை போய் தடுக்கிறதுக்கு திரௌபதி போக, சம்வரணாய ஆவிஷ்கிருத சதுர்புஜ சம்வரணாயன்னா எல்லாரையும் தடுக்கிறதுக்கு அவனை ஷீல்டு பண்றதுக்கு இங்க வந்து சதுர்புஜமும் வந்துருத்தான் வெள்ள, நாலு நாலு கையும் வெள்ள வந்தாதானே இந்த பக்கம் பீமனையும் தடுத்து அந்த பக்கம் திரௌபதியையும் தடுத்து அர்ஜுனா நீ இவனை பாத்துக்கோன்னு சொல்லி அவனையும் வந்து அஸ்வத்தாமாவையும் விடணும் மொழியும் அங்க பாத்துக்கணும் மொழியும், அதுக்காக நாலு கையும் வெள்ள வந்துருத்தா, அதனால சதுர்புஜகான்னு இங்க வந்து பகவானுக்கு அட்ஜெக்டிவ் போடுறார். சோ சதுர்புஜகா நாலு கைகளை உடையவர் விஷ்ணு, பீம கதிதம் திரௌபத்யாச்ச வச்சஹா நிஷம்ய கேட்டுட்டு சக்யுஹு வதனம் ஆலோக்கிய, சக்யுஹு சகாவான அர்ஜுனன் அர்ஜுனனுடைய, ஏன்னா அர்ஜுனனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு புரியல, சந்திஹானஸ்யங்கிறார், சந்திஹானஸ்யனா சந்தேகத்தோட இருக்கக்கூடிய அர்ஜுனன், திரௌபதி என்னடானா இப்படி சொல்றா விட்டுடுங்கிறா, பீமனிடந்தானா கொல்லுங்கிறா, பகவானோ வந்து ஆததாயி இவன் கொல்றதுக்கு தகுந்தவன்னுங்கிறா, இப்ப அர்ஜுனன் என்ன பண்ணணும்னு தெரியல அவனுக்கு, இதவோ தர்மியம்ங்கிறா இவ சொல்றது ரைட்டு தான் தோன்றதே நமக்கு, அப்போ வாட் டு டூ, அப்போ சந்தேகானஸ்ய அர்ஜுனஸ்ய சக்யுஹு வதனம் ஆலோக்கிய பார்த்துட்டு பகவான் என்ன பண்றார், ஹசன்னிவ இதன்மாக ஹசன்னிவ ஒரு ஒரு சிரிப்போட என்ன உனக்கு சந்தேகமா இருக்கா சொல்றேன்,
அப்படிங்கிறாரு. என்ன இவர் என்னமோ சந்தேகத்தை தீர்க்க போறாருன்னு நினைச்சப்போம் இன்னும் ஃபர்தரா குழப்பற மாதிரி இருக்கும் நமக்கு. அர்ஜுனன் புரிஞ்சுன்றான். அது வந்து அந்த பர்சனல் கான்வர்சேஷன் பிட்வீன் அர்ஜுனன் அண்ட் கிருஷ்ணன் இருக்கு பாருங்க, அது ரொம்ப வசத்தியான ஒரு காரணம். நமக்கு புரியறதுக்கு 10 பாஷையும் வேணும் அவன் ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற விஷயத்துக்கு. சக்கியோ வதனம் ஆலோக்கிய சகாவான அர்ஜுனனுடைய ஒரு ஒரு முகத்தை பார்த்துட்டு ஹசன் இவ சிரித்தார் போல் பகவான் இதம் ஆக இதை கூறினார். பகவான் சொன்னது ஸ்ரீ கிருஷ்ண உவாச்ச பிரம்ம பந்து ந ஹந்தவ்யா ஆததாயி வத அர்ஹணஹ. ரெண்டும் கான்ட்ராஸ்டிங் பொசிஷன்ஸ். பிரம்ம பந்துஹு பிராமணனுக்கு பந்து போல இருக்கக்கூடியவன், பந்து போல இருக்கக்கூடியவனை கூட ந ஹந்தவ்யா, அதாவது அது அதம பிராமணஹங்கிற ரொம்ப ஒரு லோ லைஃப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிராமணனா இருந்தா கூட ஒரு பிராமணனை கொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் நானே சொல்லியிருக்கேன். மயா ஏவ சாஸ்திர கிருதா பிராமணோ ந ஹந்தவ்யா இது உக்தம். நானே வந்து சொல்லியிருக்கேனோ இல்லையோ பிராமணோ ந ஹந்தவ்யான்னு. அது முதல்ல. இன்னொரு பக்கம் என்ன, ஆததாயி வதார்ஹண வத அர்ஹ. வத அர்ஹணா வதத்துக்கு அவனை வந்து வதம் பண்றதுக்கு அருகதை உடையவன் தான் ஒரு ஆததாயி. ஆததாயி இந்த க்ஷேத்ராபஹாரி, விஷம் வைக்கிறவன், நெருப்பு வைக்கிறவன் இப்படின்னு அடுக்கினாரோ இல்லையோ, அத்தனை பேரும் ஆததாயி. சோ ஆததாயினம் ஆயாந்தம் அபி வேதாந்த பாரகம் ஜிகாம்சந்தம் ஜிகாம்சியாத்து ந தேன பிரம்மஹா பவேத். அதனால ஒரு பிரம்மஹத்தி பண்ணவனா ஆக மாட்டான் அப்படின்னுட்டு ஒரு அதையும் சொல்லியிருக்காரு பகவான், ஞாபகப்படுத்துறார். இப்ப ரெண்டுத்தையும் நான் சொல்லியிருக்கேன், ரெண்டுத்தையும் வந்து ஒரு சாஸ்திரம்னு ஒத்துன்னு இருக்கோம், ரெண்டுத்தையும் நீ இப்ப பரிபாலிக்கணுங்கிறார் அர்ஜுனன்ட்ட. சோ பிரம்ம பந்துஹூ ந ஹந்தவ்யா, என்ன பிராமணனை கொல்லக்கூடாது, அதமனா இருந்தா கூட பிராமணனை கொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்கு. இந்த பக்கம் ஆததாயியா இருக்கக்கூடியவன், அதாவது விஷம் வச்சவன், நெருப்பு வச்சவன், கொல்றவன், தூங்குறவாளை கொல்றவன், தேசத்து படுங்கிறவன், வித்தம் செல்வத்தை படுங்கிறவன், இப்படி இருக்கக்கூடிய ஆததாயினம் ஆயாந்தம் அபி வேதாந்த பாரகம் அபி, வேதாந்தம் எல்லாம் படிச்சவன் பிராமணனா இருந்தா கூட அவன் வந்து கொல்றதுக்குன்னு வரான். ஜிகாம்சந்தம் ஹந்தும் இச்சந்தம், நம்மளை கொல்றதுக்குன்னு ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். வேதம் படிச்ச பிராமணனா இருந்தா கூட ஜிகாம்சி யாத்து அவனை கொல்லலாம், தப்பு கிடையாது. தேன பிரம்மஹா ந பவேத். பிரம்மஹாங்கிறச்சு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடாதுங்கிறதுக்கு சொல்றார். ஆர் பிரம்மஹத்தி தோஷம் வந்துடாதுன்னு இல்ல, பிராமணன வேதத்தை கொன்னவன் ஆகாதுன்னு எடுத்துக்கலாம். அந்த இடத்துல வேதம் படிச்சவன் ஆனா அவன் வந்து தப்பு பண்ணவன் கொல்றதுக்குன்னு வரவனா இருந்தா இன் செல்ஃப் டிஃபென்ஸ் நம்ம கொல்லலாங்கிறதுக்கு கொடுக்குறார். இந்த ஒரு சாஸ்திரத்தையும் நான் கொடுத்துருக்கேன். இது ஸ்ரீகிருஷ்ண உவாச்ச. மயா ஏவ உபயம் ஆம்நாதம், என்னாலதான் அடிச்சு சொல்றாரு பகவான், நானே ரெண்டுத்தையும் சொல்லியிருக்கேன். உபயம் ஆம்நாதம், பிராமணனை கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், தபு பண்றவனை கொல்லணும்னு சொல்லியிருக்கேன். அனுசாசனம் பரிபாகி, அனுசாசனம் என்னுடைய இந்த அனுசாசனம் தது உபயமபி அனுசாசனம் பரிபாலய பரிபாகி, இந்த ரெண்டு அட்வைஸையும் நீ இப்ப ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு கிருஷ்ணர்ட்ட சொல்லியாச்சு. சோ கோரோப பிரதிஸ்ருதம் சத்யம் யத்தத் சாந்த்வய தா பிரியாம் பிரியம் ச பீமசேனஸ்ய பாஞ்சால்யா மஹ்யம் ஏவச்ச. எல்லாருக்கும் பிரியத்தை நீ பண்ணுன்னு அர்ஜுனன் தலையில போட்டார். இப்போ பாஞ்சாலிக்கு நீ சத்தியம் பண்ணியா, சத்தியம் பிரதிஸ்ருதம் அதையும் குரு செய். எப்படி சத்தியம் பண்ண, எது சாந்த்வயதா எது பிரியாம் சாந்த்வயதா பிரதிஸ்ருதம் தத் சத்தியம் குரு. எது எந்த ஒரு விஷயமானது பிரியாம் சாந்த்வயதா, உன்னுடைய பிரியை திரௌபதியை நீ வந்து சாந்த்வனப்படுத்தும் பொழுது, சாந்த்வனப்படுத்துகின்ற உன்னால் பிரதிஸ்ருதம் பிரதிஜ்ஞ பண்ணப்பட்டதோ, எது உன்னால் பிரதிஸ்ருதம். சோ பிரியாம் சாந்த்வயதா, பிரியையை சாந்த்வனப்படுத்தும் பொழுது, அவளை வந்து ஆஸ்வாசப்படுத்தும் பொழுது, துவயா எது பிரதிஸ்ருதம் உன்னால் எது ஆணையிடப்பட்டதோ, ஹனனம் அதாவது அவனுக்கு ஒண்ணு அவன் தலையில நான் வந்து கொண்டு வந்து உனக்கு சீட்டா வைக்கிறேன்னா சொன்னானோ இல்லையோ, அந்த ஒரு ப்ராமிஸ் அந்த கொல்லுவதுங்கிறதையும் தச்ச சத்தியம் குரு, அதுதான் பிரியம். சோ பிரியம் குரு, இப்ப வந்து அதையும் சத்தியமாக ஆக்கு
அதுதான் அவளுக்கு பிரியம். சோ சத்தியம் பிரியம் குரு. அடுத்தது பீமசேனஸ்ய பிரியம் அபி குரு. ரெண்டாவது லைன் அன்வயம் இப்படி, பீமசேனனுக்கு எது பிரியமோ அதையும் செய். சோ அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணதுங்கிறது அவளுடைய ஒரு பிரியம், அதனால அதையும் நீ செய். தத்ர வதே அந்த அந்த அஸ்வத்தாமாவை கொல்றதுனால பீமசியாபி பிரியம் பவதி. பாஞ்சால்யா மஹ்யம் ஏவச்ச பிரியம் குரு. சோ மஹ்யம் மம, எனக்கு எது பிரியமோ அதையும் செய். பாஞ்சால்யா பிரியம் அப்படி குரு. இப்ப முதல்ல வந்து நீ பிரதிஜை பண்ணது பீமசேனனுக்கு பிரியமானது, இது ரெண்டுமே அஸ்வத்தாமனுடைய வதம், அவனை கொல்றதுங்கிறது தான் ரெண்டுத்தையும். சோ நீ பிராமிஸ் பண்ணதையும் பண்ணு, பீமசேனனுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய அஸ்வத்தாமாவை கொல்றதுங்கிற ஒரு முறையும் நீ பண்ணணும். ரெண்டாவது கடைசி இதுல சொல்றச்சே பாஞ்சால்யாக பிரியம் அபி குரு, அவ சொன்னது என்ன, இவனை விட்டுடு, ஸ்பேர் ஹிஸ் லைஃப் அப்படின்னா. இத்தனை தர்மியம் நியாயம் நிர்வியலீகம் எல்லாத்தையும் சொன்னாலும் இல்லையோ, இப்ப ஏற்பட்ட வார்த்தையை கூறின அந்த திரௌபதிக்கும் பிரியமானதை நீ செய்யணும். மஹ்யமபி பிரியம்ங்கிற இடத்துல ரெண்டுத்தையும் பண்ணணுங்கிற. பிராமணோபி ஹந்தவ்யா ஆததாயி வத அரஹணா, பிராமணோ ந ஹந்தவ்யா ஆததாயி வத அரஹணா, எனக்கு இதுதான் பிரியம் அப்படின்னா என்னுடைய மதம் என்னன்னா ரெண்டுமே, இது ரெண்டுத்தையும் நீ வந்து பூர்த்தி பண்ணணும். பாவம் அர்ஜுனன் எல்லாத்தையும் கொண்டு போய் அவன் தலையில போட்டு டெசிஷன் இடுறான்னா எடுப்பார். ஏன்னா அர்ஜுனன் ஒல்லியோ மகான் அப்படின்னு முன்னாடி அப்ஜெக்டிவ் கொடுத்தார்ல அர்ஜுனனுக்கு. சோ குரு பிரதிஷ்ருதம் சத்தியம் எத்தது சாந்தோயதா பிரியாம், பிரியையை சாந்தனப்படுத்தும் பொழுது நீ என்ன பிரதிஜை பண்ணையோ அதையும் சத்தியமாக்கு. பீமசேனஸ்ய பிரியம் ச குரு, பீமசேனனுக்கு பிரியமான விஷயத்தையும் பண்ணு. பாஞ்சால்யாக பிரியம் குரு, பாஞ்சாலிக்கு எது பிரியமோ அதையும் செய். மஹ்யம் பிரியம் ச குரு, எனக்கு வேணுங்கிற விஷயத்தையும் நீ பண்ணு. இத்தனை சொல்லியாச்சு சூத உவாச்ச. சூத பௌராணிக்கர் இப்ப அர்ஜுனன் என்ன பண்ணாங்கிறத சொல்றார். அர்ஜுனஹா சஹசா அக்ஞாய ஹரேஹே ஹார்தம் அத அசினா மணிம் ஜஹார மூர்தன்யம் த்விஜஸ்ய சஹ மூர்தஜம். அர்ஜுனன் வந்து சஹசா உடனே அவனுக்கு வந்து புரிஞ்சு கொடுத்து என்ன எதிர்பார்க்கிறார் கிருஷ்ணர் அப்படின்னுட்டு புரிஞ்சு விடுறது அர்ஜுனனுக்கு. அதனால வந்து உடனே அவன் கத்தி எடுத்து அசினா மணிம் ஜஹார மூர்தன்யம், தலையில் இருக்கக்கூடிய அந்த மணி, அவனுடைய மணிய வந்து எடுத்து விடுறார். தலைமுடியோட சேர்த்து அந்த மணியையும் கட் பண்ணிடுறா. ஏன்னா அவன் தலையில வந்து அந்த மணி இருக்கு. அந்த மணி வந்து என்னன்னா ஒரு இது கிடையாது, ரோகத்தினால அல்லது பசியினால எந்த விதத்திலையும் ஒரு இது கிடையாது. அந்த மணி அதை வந்து தூக்கிடுறான். அவனுடைய தலையில ஒரு ஜுவல் மாதிரி இருக்கு, பிறக்கிறச்சையே அவனுக்கு அதோட பிறக்கிறான்னு பேரு. அந்த மணிய வந்து அவன் எடுத்துக்கிறான் அர்ஜுனன், அஸ்வத்தாமா அவனுடைய தலையில இருக்கக்கூடிய மணி. சோ அர்ஜுனஹா சஹசா உடனே ஹரேஹே ஹார்தம் அக்ஞாய, ஹார்தம்னா ஹிருதி பவம் ஹார்தம், ஹார்தம் அபிப்பிராயம் அக்ஞாய ஞாத்வா, கண்ணனுடைய மனசுல என்ன இருந்ததுங்கிறது அர்ஜுனன் தான் புரிஞ்சுக்க முடியும். நமக்கு வந்து பாஷ்யம் வேணும், அது வந்து அவனுக்கு வேண்டாம், அவனுக்கு புரிஞ்சு கொடுத்து. அர்ஜுனனுக்கு ஒண்ணு சங்கரர் பாஷ்யம் எழுதலையே, நமக்கு தானே எழுதினார். அதனால ஹரேஹே ஹார்தம், ஹரியினுடைய ஹிருதி பவம், ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அபிப்பிராயம் என்னங்கிறத அக்ஞாய புரிந்து கொண்டு அர்ஜுனஹா அசினா கத்தியினால் உடனே மணிம் ஜஹார, அது என்ன மணி, த்விஜஸ்ய அந்த பிராமணனுடைய மூர்தன்யம் தலையில் இருக்கக்கூடிய மணிம் மணியை சஹ மூர்தஜம், மூர்தினி ஜாயதே இது மூர்தஜம், அது வந்து கேசம்னு அர்த்தம். சஹ மூர்தஜம்னா ச கேசம், தலையில இருக்கக்கூடிய முடியோட கூட அசினா கட்கேன அவன் வந்து கட் பண்ணிடுறான். நகி அசக்கியம், இதுக்கு வந்து ஸ்ரீதர சுவாமி அந்த அபிப்பிராயம் ஆக்ஞாய ஞாத்வாங்கிறதுக்கு சொல்றார், நகி அசக்கியம் உபயம் விதத்யாது அதா அஸ்ய அயம் அபிப்பிராய இது ஞாத்வா. ரெண்டுத்தையும் முடியாதுங்கிறது கிடையாது, முடியும். பிராமணோபி நகந்தவ்யா த
ததா ஆததாயி ஹந்தவ்யா அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயமும் இட் இஸ் அ பாசிபிலிட்டி, இட்ஸ் நாட் அன் இம்பாசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தை வந்து அர்ஜுனன் புரிஞ்சுண்டான். அது புரிஞ்சுண்டு அவனுடைய கத்தியினால சகமூர்தஜன் தலைமுடியோட கூட அந்த மணியையும் போட்டு கட் பண்ணான். விமுச்சிய ரசனாபத்தம் பாலஹத்யா ஹதப்பிரபம் தேஜசா மணினா ஹீனம் சிபிராது நிரயாபயத். அயாபயத் நிரயாபயத் வெளி வெளியேற்றினான் அர்த்தம். உடனே இந்த ரசனாபத்தம் விமுச்சிய கயிற்றினால கட்டப்பட்ட அந்த அஸ்வத்தாமாவை அவன் மேலும் எப்படி இருந்தான் அந்த அஸ்வத்தாமா, பால ஹத்யா ஹத பிரபம், அவனுக்கு இருந்த அந்த ஒரு ஜொலிப்பு, ஒரு ஒரு தேஜஸ், ஒரு பிரகாசம், அந்த பிரபா, பிரபாங்கிறது பிரகாசம், ஒரு பொலிவு மனசுல, அந்த ஒரு முகத்துல இருக்கக்கூடிய அந்த பொலிவு வந்து ஹதம் போயிடுத்து. எதனால, பால ஹத்யா, குழந்தைகளை கொன்னத்தினால அவனுடைய முகத்துல இருக்கிற அந்த பொலிவு அற்றவனாக, ரசனாபத்தம் கயிற்றால் கட்டப்பட்டவனை விமுச்சிய, அது மாத்திரம் இல்ல மணினா தேஜசா மணினா ஹீனம், மணியனால் ஏற்படுகின்ற மணினா தேஜசா அதனுடைய பிரகாசத்தினால் ஹீனம் அதிலிருந்து விடுபட்டவனாக, சோ அந்த மணியினால வரக்கூடிய பிரகாசமும் இல்லை, நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு பொலிவும் இல்லை அவனுக்கு, அந்த மணியினால இருக்கக்கூடிய பிரகாசமும் அவனுக்கு இல்லை, இயற்கையானதும் செயற்கையான ஒரு பிரகாசம் ரெண்டுமே அற்றவனாக ஆனா அந்த அஸ்வத்தாமா, ரசனாபத்தம் கயிற்றுனால கட்டப்பட்டவனை விமுச்சிய விடுவித்து அர்ஜுனன் இவனை சிபிராது நிரபாய நிரயாபயத்த, சிபிரத்தில இருந்து அந்த கூடாரத்துல இருந்து அவனை வெளியேற்றினான். சோ இசென்ட் என்பவை இதுல தலையில இருக்கிற கூட மணியோட மணியோட தலைமுடியோட சேர்த்து இவன் வெட்டி இவனை வந்து சிபிரத்திலிருந்து வெள்ள தள்ளி வெளியேற்றினான். இத வந்து தர்மியம்ங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போற. தர்மியம்னா தட் இஸ் கொன்னதாகவும் ஆயிடுறது. எப்படின்னா வபனம் திரவிண ஆதானம் ஸ்தானாத்து நிர்யாபணம் ததா ஏஷஹி பிரம்மபந்தூனாம் வதஹ ந அந்யஹ அஸ்தி தைஹிகஹ. இத வந்து சூத பௌராணிக்கர் சொல்றார், தர்மத்தை சொல்றார் இங்க. ஸ்ரீ அனேன ஸ்ரீகிருஷ்ண உக்தம் சர்வம் சம்பாதிதம் இத்தியாக, கண்ணன் சொன்னது அத்தனையும் இங்க வந்து பண்ணியாச்சு. பிராமணனை கொல்லலையா, அவனை வந்து வெளியேற்றியாச்சா, ஆனா பிராமணனை கொல்லத்துக்கு சமானமாக இருக்கக்கூடியது மூணு விஷயம், ஒன்னு வபனம், இன்னொன்னு திரவிண ஆதானம், இன்னொன்னு ஸ்தானாத்து நிர்யாபணம். இது மூன்றுமே பிரம்ம பந்தூனாம் வதஹா ஏஷஹா, இது வந்து பிராமணர்களுக்குள்ள அதமனாக இருக்கக்கூடியவனுக்கு வதஹா மாரணம் கொல்லுதல் அப்படின்னு கருதப்படுகிறது. எந்த மூன்று விஷயம், வபனம் முடி அறுக்கிறதுங்கிறது, திரவிண ஆதானம் அவனுடைய செல்வத்தை பிடுங்கிறது, இவனுக்கு இருக்கிறது கூட மேன்மையான ஒரு செல்வம் அவன் தலையில இருக்கக்கூடிய மணி, அவனுக்கு ரோகத்தில இருந்தும் க்ஷுத்தி பாசால இருந்தும் அவனுக்கு விடுவிக்கக்கூடிய ஒரு மணி அது, அந்த மணியை விட வேற பிரெஷியஸ் ஜெம் அவனுக்கு கிடையாது, அதுதான் அவனுடைய திரவிண செல்வம், திரவிண ஆதானம் செல்வத்தை எடுத்துக்கொள்வது. சோ ஒரு பிராமணனுடைய வபனம் அதாவது க்ஷவரம் அதை வந்து தலைமுடிய வெட்டுறது, இன்னொன்னு திரவிண ஆதானம் செல்வத்தை பிடுங்குவது, ஸ்தானாது நிர்யாபணம் இருக்கிற இடத்துல இருந்து அவனை வெளியேற்றுதல், இது மூணுத்தையுமே இங்க அஸ்வத்தாமாக்கு பண்ணியாச்சு. அதனால பிரம்ம பந்தூனாம் வதஹா ஏஷா, பிராமணர்களுக்குள்ள அதமனாக இருக்கக்கூடியவன் நீச்சனான பிராமணர்களுக்கு இதுதான் வதம்னு சொல்லப்பட்டிருக்கு, கருதப்படுகிறது. தைஹிகா வதஹா ந அந்யஹா அஸ்தி, தைஹிகா தேகத்தை குறித்த வேறு ஒரு வதஹாங்கிறது கிடையாது, வேறு ஒரு கொல்லுதல்ங்கிறது கிடையாது. தைஹிகானா பிசிக்கல் டெத், பிசிக்கல் மர்டர் ஆர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, கில்லிங் அப்படிங்கிறது கிடையாது பிராமணனுக்கு. இது வந்து தர்மசாஸ்திரத்திலிருந்து அவர் சொல்றார். புத்திர சோகாதுரா சர்வே பாண்டவாக சஹ கிருஷ்ணயா ஸ்வானாம் மிருதானாம் யத்கிருத்யம் சக்ருஹு நிர்ஹரணாதிகம். புத்திர சோக ஆதுராக சர்வே பாண்டவாக, இப்போ புத்திர சோகத்தினால ஆதுராக துக்கமாக இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா பாண்டவர்களும் கிருஷ்ணயா சகா, இங்க திரௌபதி, கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மாத்திக்கணும்.
கிருஷ்ணயா சக திரௌபதியுடன் கூட ஸ்வானாம் மிருதானாம் யது கிருத்யம், தன்னை சேர்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் வந்து மரணம் அடைந்தார்களோ அத்தனை பேருக்குமே எது கிருத்யம் என்ன செய்ய வேண்டுமோ அந்த செயலை சக்ருகு செய்தார்கள். அது என்ன கிருத்தியம்னா நிர்ஹரணாதிகம். நிர்ஹரணம்ங்கிறது தாகார்த்தம் நயனம்ங்கிற ஃபியூனரல், அதாவது இதுக்காக ஸ்மசானத்துக்கு எரிப்பதற்காக செல்வதுங்கிறது தான் நிர்ஹரணம். சோ அங்க போய் எல்லாம் அந்த மரணம் அடைந்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு காரியத்தை செய்தார்கள் பாண்டவர்கள். இதோட வந்து இது ஸ்ரீ ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்சியாம் சம்ஹிதாயாம் பிரதமஸ்கந்தே திரௌணி நிகிரக நாம சப்தமோத்தியாய. திரௌணிங்கிறது அஸ்வத்தாமா. இந்த இதுல வந்து அஸ்வத்தாமா அவனுடைய கதையை சொல்லி எப்படி பிரம்மாஸ்திரத்தினால இந்த உலகத்தையே அழிக்கணும்னு நம்ம பார்த்து, அப்போ அந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து அடக்கி அர்ஜுனன் வந்து இவனை ஒரு கயத்தால கட்டி கொண்டு வர பீமன் வந்து கொன்னுடலாங்கிறார், திரௌபதி வந்து கொல்ல வேண்டாங்கிறார், பகவான் வந்து ரெண்டுமே பண்ணலாங்கிறார். அப்ப ரெண்டுத்தையும் பண்ற மாதிரி அவனுடைய தலையில இருக்கக்கூடிய மணிய சகேஷம் எடுத்து விடுறான் அர்ஜுனன். அதுக்கப்புறம் போய் அந்திய சம்ஸ்காரங்களை பண்றான். அத அஷ்டமோத்தியாய சூத உவாச்ச அததே சம்பரேதானாம் ஸ்வானாம் உதகம் இச்சதாம் தாத்தும் ச கிருஷ்ணா கங்காயாம் புரஸ்கிருத்திய யயுஹு ஸ்திரியா. எல்லாருமே ஸ்திரியஹா புரஸ்கிருத்திய, ஸ்திரீகளை முன்வைத்து கிளம்பினார்கள் கங்கைக்கு. கங்கையில போய் ஜலம் கொடுக்கறதுக்காக அந்த தர்ப்பணம் வந்து ஜலம் கொடுக்கறதுக்காக போனா எல்லாருமே. இந்த அத்தியாயத்துல என்ன இருக்குங்கிறத ஸ்ரீதர சுவாமி முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லோகத்துல கொடுத்துடுறார். அஷ்டமே குபித திரௌணேகே அஸ்திராத்து ரக்ஷா பரீட்சிதா ஸ்ரீகிருஷ்ணேன ஸ்துதி குந்தியா ராஜ்ஞா சோகஸ்ச கீர்த்தியதே. ஸ்லோகம் இது. அஷ்டமே குபித திரௌணேஹே அஸ்திராத்ரக்ஷா பரீட்சிதா ஸ்ரீகிருஷ்ணேன ஸ்துதி குந்தியாஹ ராஜ்ஞ ஸ்லோகஸ்ச கீர்த்தியதே. சோ இதுல வந்து அஷ்டமே ஆறாவது அத்தியாய எட்டாவது அத்தியாயத்துல குபித திரௌணேஹே அஸ்திராத்து கோபமடைந்த அஸ்வத்தாமாவினுடைய அஸ்திரத்திலிருந்து ஸ்ரீகிருஷ்ணேன கண்ணனால் பரீட்சிதா ரக்ஷா கிருதா. இதுல வந்து பரீட்சித்தை எப்படி வந்து கண்ணன் ரட்சிக்கிறான் அப்படிங்கிறது இந்த அத்தியாயத்துல வருது. அது மாத்திரமல்ல குந்தியாக ஸ்துதிஹி, குந்தி செய்யற குந்தி ஸ்துதி நிறைய இருக்கு. அந்த மாதிரி குந்தி ஸ்துதி ஒண்ணு இருக்கு, பீஷ்மர் ஸ்துதி இருக்கு, பல ஸ்துதிகள் இதுல வந்து பாகவதத்துல இருக்கும் அங்கங்க. படிக்கிற முறை அப்படிதான் நமக்கு வந்து கோபிகா கீதம் ராசபஞ்சாத்தியாயி அதுக்கப்புறம் இந்த மாதிரி செவரல் நிறைய ஸ்துதிகள் இருக்கு. இதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து தசமஸ்கந்தம் ஆரம்பத்துல இருந்து படிப்போம். இப்ப வந்து அஷ்டமே குபித திரௌணேகே அஸ்திராத்து ரக்ஷா பரீட்சிதா ஸ்ரீகிருஷ்ணேன கண்ணனால் பரீட்சித்தினுடைய ரக்ஷா எவ்வாறு செய்யப்பட்டது, எதில் இருந்துன்னா கோபமடைந்த அஸ்வத்தாமாவனுடைய அஸ்திரத்திலிருந்து. அதுக்கப்புறம் குந்தியினுடைய ஸ்துதி இருக்கு. ராஜ்ஞா சோகா ராஜா பரீட்சித்தினுடைய சோகம் ச கீர்த்தியதே, இது வந்து கூறப்பட்டிருக்கு இந்த எட்டாவது அத்தியாயத்துல. சோ அததே சம்பரேதானாம் தேங்கிறது பாண்டவாக சம்பரேதானாம் மிருதானாம் மரணமடைந்தவர்களுக்கு ஸ்வானாம் தன்னை சேர்ந்தவர்கள் மரணமடைந்தவர்கள் எவர்கள் உண்டோ அவர்களுக்கு உதகம் தாதும் இச்சதாம் உதகம் ஜலம் விடுவதற்கு ஆசைப்படுகின்றவர்களாக யாரு இவாளுக்கு வந்து உதகம் தாதும் மரணமடைந்தவர்கள் ஸ்வானாம் சம்பரேதானாம், அந்த ஸ்வானாம்ங்கிறது தன்னை சேர்ந்தவர்கள் இதுக்கு சொல்றார். மரணம் அடைந்தவர்களுக்கு அது அட்ஜெக்டிவா வருது. சோ அத பிறகு பிறகுங்கிறச்சு புத்திர சோகாதுராணாம் அந்த நிர்ஹரணாதிக்கம் எது கிருத்தியம் சக்ருகுன்னு சொல்றாரு இல்லையோ. சோ அதுக்கப்புறம் தே அந்த பாண்டவர்கள் ச கிருஷ்ணாக இவளோ கிருஷ்ணனோட கூட ச கிருஷ்ணாக கிருஷ்ணனோட கூட ஸ்திரீயா புரஸ்கிருத்திய ஸ்திரீக்களை முன்வைத்து சம்பரேதானாம் ஊதகம் இச்சதாமுங்கிறச்சு அவர்களுக்கு அந்த மரணமடைந்தவர்களுக்கு அது வந்து அட்ஜெக்டிவா போறது. உதகம் இச்சதாம்
ஜலம் வேணும்னு ஆசைப்படுகின்ற அந்த மிருதம் மரணம் அடைந்தவர்கள். சோ அவர்களுக்கு ஜலம் வேணும்னு ஆசைப்படுவா, ஏன்னா போற வழியில அவளுக்கு வந்து தாகமா இருக்குமா, அந்த போற வழியில தாகமா இருக்குங்கிறதுக்காக இங்கே இவர்கள் உயிரோட இருக்கிறவா இங்கே ஜலத்தை கொடுப்பாளாம். அப்பதான் அந்த பித்திருக்களுக்கு வந்து தாகம் இல்லாத இருக்கும், அதுக்குதான் பிண்டமும் வைக்கிறது. சோ உதக்கம் இச்சதாம் சம்பரேதானாம் ஸ்வானாம், சோ இறந்தவர்களும் உதக்கம் இச்சதாம் நீரை விரும்புவர்களுமான ஸ்வானாம் தங்கள் குலத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு கங்காயாம் தாத்தும் யயுகு, கங்கையில் தாத்தும் கொடுப்பதற்கு ஜலத்தை கொடுப்பதற்கு யயுகு சென்றார்கள். யாரு? கிருஷ்ணனோட கூட தே பாண்டவாக அந்த பாண்டவர்கள். தே நினிய உதகம், இதுல இது இருக்கா வியாக்கியானம் ஒன்னும் பெருசா இல்ல, புரஸ்கிருத்தியான அக்ரதா கிருத்வா தஸ்மின் காரியே ஸ்திரீ புரஸ்சரத்துவ விதானாது. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த அந்திய கர்மாக்கள்ல வந்து பெண்ணை வந்து முன் வச்சு அந்த கிரிமேஷன் பண்றா அப்படிங்கிற, ஆக்சுவலி கிரிமேஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய காரியத்துல பெண்களை முன் வச்சுதான் பண்றது இந்த இந்த தானம், அஞ்சலி தானம் அப்படிங்கிறதுக்காக சொல்றீங்க. தே நினிய உதகம் சர்வே விலப்பியச்ச பிருஷம் புனகா அப்ளுதா ஹரிபாதாப்ஜ ரஜ பூத சரிஜலை. கங்கைக்கு அப்ஜெக்டிவ் போடுறார். அந்த கங்கையினுடைய ஜலம் எப்படின்னா ஹரிபாத அப்ஜ ரஜ பூத சரிஜலேவாம், விஷ்ணுபாத சுதா தேவி அவ. அதனால ஹரியினுடைய பாதங்கள் அந்த பாதங்கிற ஒரு கமலம், பாதக்கமலம் பாதாப்ஜ ரஜஹா, அதனுடைய ஒரு மகரந்தம் பாத தூசி, அந்த பாதகமலத்தினுடைய ஒரு தூசியினால பூதம் அப்படியே பவித்திரமாக்கப்பட்ட ஒரு சரித்து இந்த கங்கா. இல்லைன்னா கங்கைக்கு ஏது பவித்திரத்துவம்? விஷ்ணு பாதாத் வரா, அதுக்கப்புறம் சங்கர ஜூட சங்கரனுடைய ஒரு ஜடாஜூட்டத்துல விழுந்தவ, அதனால அவளுக்கு வந்து பவித்திரத்துவம் கங்கைக்கு, இல்லைன்னா பவித்திரத்துவம் இல்லையா. சோ ஹரி பாதாப்ஜ ரஜ பூத சரிஜலே, அந்த ஹரியனுடைய பாத கமலங்களினுடைய மகரந்தத்தினால பூத பவித்திரமாக்கப்பட்ட சரிஜலே அந்த நதியினுடைய ஜலத்தில் ஆப்ளுதாக குளித்தார்கள். சோ தே அந்த பாண்டவர்கள் ச கிருஷ்ணாக எல்லாருமே உதகம் நினிய, உதகம் நினிய கொடுத்து விட்டு தத்வா சர்வே விலப்பிய, எல்லாரும் வந்து புனகா மறுபடியும் பிரஷம் விலப்பிய ரொம்ப அழுதுட்டு விலாபகான அப்படியே புலம்பல் ரொம்ப அழுதுட்டு, அதுக்கப்புறம் ஹரி பாதாப்ஜ ரஜ பூத சரி ஜலே அந்த ஜலத்தில் புனகா ஆப்ளுதாக புனகா கிரகணாது ஆதௌ ஸ்நாதாக இது கம்யத்தை. சோ முதல்ல அவ வந்து குளிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிருப்பான் இந்த அந்திய காரியங்கள், அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அந்திய காரியங்களை முடிச்சுட்டு திருப்பியும் ஒரு ஸ்நானம். சோ ஆப்ளுதாகனா ஸ்நானம் கிருதாக இத்தியர்த்தா. மேல தத்ர ஆசீனம் குருபதிம் திருதராஷ்டிரம் சஹானுஜம் காந்தாரீம் புத்திரசோகார்த்தாம் பிருதாம் கிருஷ்ணாம் ச மாதவா சாந்த்வயாமாச முனிபிஹி ஹதபந்தூனு சுச்சார்பிதானு பூதேஷு காலஸ்ய கதிம் தர்சயன்னு அப்ரதிக்ரியாம். இவர்கள் எல்லாரும் அங்க உட்கார்ந்துட்டு புலம்புறதை பார்த்துட்டு மாதவஹா கண்ணன் முனிபிஹி சஹா அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் தௌம்யர் முதலிய முனிவர்களுடன் கூட சஹிதஹா இவர்களுக்கு ஆஸ்வாசப்படுத்தினான். யாருக்கு? குருபதியான திருதராஷ்டிரஹா. திருதராஷ்டிரனும் புலம்பினான், தர்மமா பேசினா கூட தன்னுடைய தன்னை சேர்ந்தவர்கள் எல்லாருமே யாருமே இல்லையே, பீஷ்மர்ல இருந்து ஆரம்பிச்சு சகலமான பேரும் அங்க வந்து அழிஞ்சாச்சு மகாபாரத யுத்தத்துல. அதனால வந்து இது என்னது, இது இப்படி ஒரு அழிவுக்கு அழிவு மேல உட்காந்து நம்ம ராஜ்யம் பண்ணுமோ இல்லையோ யோ, அதனால அவனுக்கும் ஒரு துக்கம். சோ குருபதிம் திருதராஷ்டிரம் சஹ அனுஜம் தன்னுடைய அனுஜர்கள் பீமாதிகளோட கூட புத்திர சோகார்த்தாம் புத்திர சோகம், இது வந்து ஸ்திரீலிங்கத்துல இருக்கிறதுனால புத்திர பிள்ளை பிள்ளையினுடைய சோகம் புத்திர சோகார்த்தாம் அப்படிங்கிறது காந்தாரிக்கும் போறது, பிருதா குந்திக்கும் போறது, கிருஷ்ணா திரௌபதிக்கும் போறது, மூணு பேரும் பிள்ளைகளை தொலைச்சவா. பிருதா குந்திக்கு வந்து இப்ப காந்தாரிக்கு 100 பேரும் போயிட்டா, பிருதா இவளுக்கு கர்ணனை தொலைச்சது, கிருஷ்ணா திரௌபதிக்கு வந்து குழந்தைகள் 5 பேர் போனது. அதனால புத்திரசோக ஆர்த்தாம் பிள்ளை பிள்ளையின் மரணம் காரணமாக துக்கத்தை கொண்டவர்களான காந்தாரி பிருதா குந்தி கிருஷ்ணா திரௌபதி
இவர்கள் எல்லோரையும் தத்ர ஆசீனம், அங்கு உட்கார்ந்திருக்க கூடிய குருபதிம் குரு வம்சத்தினுடைய அரசனான இப்போ திருதராஷ்டிரன் சகானுஜன் பீமாதிகளுடன் கூட புத்திரசோகத்தினால துக்கிதமா இருக்கக்கூடிய காந்தாரி குந்தி திரௌபதி இவர்களை மாதவா கிருஷ்ணன் முனிபிஹி சகா முனிவர்களுடன் கூட ஹத பந்துன்னு என்னத்துக்காக சாந்தோயாமாச எதுக்கு ஆசுவாசப்படுத்தணும்னா பந்துக்கள்லாம் போயிட்டா அதனால சுச்சார்பிதம் சுச்சார்பிதான் துக்கத்தினால சுச்சா அர்த்திதான்னு ஒரு ரீடிங் இருக்கு அர்ப்பிதான்னா துக்கத்தை கொண்டவர்கள்னு எடுத்துக்கணும் அர்த்திதான்னு இந்த இடத்துல இருந்ததுன்னா துக்கத்தினால தவிக்கக்கூடியவர்கள்னு எடுத்துக்கணும் சோ ஹதபந்துன்னு எவருடைய பந்துக்கள் எல்லாரும் இப்ப அழிந்து விட்டார்களோ துக்கத்தினால தவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை சாந்த்வயாமாச சாந்த்வனப்படுத்தினார் எப்படி சாந்த்வனப்படுத்தினார்னா பூதேஷு காலஸ்ய காலஸ்ய அப்ரதிக்ரியாம் கதிம் தர்ஷயன்னு இந்த சகல பூதராசிகளுக்கும் இருக்கக்கூடிய கதி காலத்தினுடைய ஒரு போக்குங்கிறது எப்படின்னா அப்ரதிக்ரியா இதுக்கு வந்து ஒரு பதில் செய்ய முடியாத ஒரு ஒரு காலத்தினுடைய போக்கு அந்த காலத்தினுடைய போக்கை நம்ம எந்த விதத்திலையும் ஒரு மாறுதல்ங்கிறத விளைவிக்க முடியாது இந்த காலத்தின் போக்குக்கு அப்படிதான் இந்த ஜந்துக்கள் இருக்கா இருக்கிறவ பிறக்கிறவா எல்லாருமே ஒரு நாள் அழியறோம் அப்படிங்கிறோம் இல்லையோ அந்த வந்து ஜனனம் மரணம்ங்கிறது வந்து ஒரு சக்கரம் போல நீச்சேர் கச்சதி உபரிச்ச தசா அது போயிட்டு போயிட்டு ஒரு சக்கரத்தை போல மேலும் கீழுமா அந்த சக்கரத்தினுடைய ஆரங்கள் மாதிரி அது போயிட்டு போயிட்டு வர்றது இது எல்லாம் காலத்தினுடைய ஒரு போக்கு இத வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது பர்த்ருஹரி வந்து வைராகிய சதகத்துல சொல்லுவார் அழகா சாரம்யா நகரி ஒரு பெரிய அழகான ஒரு நகரம் இருந்தது சாரம்யா நகரி மகான்சன் ரிபதிஹி ஒரு பெரிய அரசன் சமந்த சக்கரம் சதது சமந்த சக்கரம்னா அவனை சுத்தி வந்து எத்தனை ஒரு ஒரு அரசர் அந்த இந்த கப்பம் கட்டுற அரசர்கள் பல பேர் அங்க இருந்திருப்பா அதுக்கப்புறம் சமந்த சக்கரம் சதது பார்ஸ்வே தஸ்யசா விதக்த பரிஷத்து விதக்த அப்படியே படிச்சவா அத்தனை பேரும் ஒரு பரிஷத் மாதிரி சதஸ் மாதிரி கூடி உட்கார்ந்துருப்பா பார்ஸ்வேச்ச விதக்த சதஸ் பரிஷத்து தாகா சந்திர பிம்பானனாக அழகான பெண்கள் உத்ருத்த சஜ ராஜபுத்திர நிவகா அரசகுமாரர்கள்லாம் அப்படியே ஒரு கர்வத்தோட நிக்கிறவா தே வெந்தினஹா தாஷ்ச கதாக என்ன ஒரு பாட்டு என்ன ஒரு கதை என்ன ராஜா என்ன அரசன் சர்வம் யத்ஸ்ய வசாத் அகாத் ஸ்மிருதி பதம் எல்லாமே எந்த ஒரு காலத்தினால ஸ்மிருதி இருந்தது அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு ஸ்மிருதி விஷயமா ஆயிடுறது காலாய தஸ்மை நமஹான்னு நமஸ்காரம் பண்றோம் அதனால காலத்தினுடைய போக்குங்கிறது அப்ரதிக்ரியா அதுக்கு ஒரு ஒரு மறுச்செயல் கிடையாது எதையுமே நம்ம வந்து இது அழிச்சுட்டு இரேஸ் பண்ணி நோட்புக்ல எழுதுற மாதிரி இரேஸ் பண்ணி நம்ம திருப்பி எழுத முடியாது காலத்தை நடந்தது நடந்தது தானே அதனால பூதேஷோ பூதராசிகளின் இடத்தில் காலசிய கதின் காலத்தினுடைய போக்கானது அப்ரதிக்ரியாம் கதின் காலத்தினுடைய ஒரு ஒரு பதில் செயல் செய்ய முடியாத ஒரு போக்கை தர்ஷயன்னு காண்பித்து கொண்டு மாதவஹா சாந்த்வயாம் ஆச எல்லாரையும் வந்து இப்படிதான் நடக்கும் இதுக்கு என்ன பண்றது ஒரு அப்படின்னு அவர் வந்து ஆஸ்வாசப்படுத்தினார் பகவான் ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே